எங்கே நாம் செல்கின்றோம்? தவறவிட்ட பாதையிலிருந்து தனித்து எங்கே செல்கின்றோம்? தாரூற்றிய தரையில் சுடரோனின் சுடர் சுட்டெரிக்க வீதியோரத்தில் கண்ணுலந்த கண்ணையாவின் கதையை கேட்டு கலங்கி நின்றேன். ஆம், அடுக்குமாடிக்கு சொந்தக்காரர் அவர் அனாதையாய் இருக்கிறார் வீதியோரத்தில். கலக்கத்துடன் வேறு வழியின்றி தொலைத்த என் வழியை தேடி கிடைத்த வழியில் சென்றேன். செல்லும் வழியில் சற்றி அசை போட்டேன் என் பண்டைய காலத்து தமிழரை. ஆம், தாத்தன் பாட்டி அப்பா அம்மா தமையன் தமக்கை ஐத்தை மாமா சித்தி சித்தப்பா என பல உறவுகளுடன் எல்லா நாளும் மேலாய் பகிர்ந்துண்ணும் குணம் படைத்தவர் எம் பரம்பரை. விஞ்ஞானம் அறியா மெய்ஞானிகள் அவர்கள். அந்நியர் ஆக்கிரமிப்பு அதிகரித்த வேளையில் கூட பகிர்ந்துண்டு பழையதை மறைத்து விட்டு சென்றான் நமக்காக. நாமோ மறைத்த பொக்கிசத்தை துளைத்து பாதையையே மறந்து எங்கோ செல்கின்றோம். யாம் எதை நோக்கி? இன்பமில்லா இன்பத்தை தேடி, சிரிப்பில்லா சிரிப்பை தேடி, உரிமையில்லா உரிமையை தேடி, அழகில்லா அழகை தேடி, உணவில்லா உணவை தேடி செல்கின்றோம். நாம் எங்கே எதற்காக செல்கின்றோம்? அங்கே புழுகித் திரிகிறோம். பூ உலகையே அறிந்ததாய் மெய் என்னவென்றால் என்னை பற்றி நானோ, என் உரிமை பற்றி நானோ, என் இன்பம் பற்றி நானோ, என் அழகு பற்றி நானோ, என் உறவு பற்றி நானோ, என் உணர்வு பற்றி நானோ எதுவும் அறியாதவளாய் நிலை கலங்கி நிற்கிறேன். இதுதான் இன்பமென நினைத்து